நான் வந்து சம்பூர்த்தி பற்றி சொன்னீங்க, ஒருங்குவித்தல் அப்படின்னு. அதாவது பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய, அதாவது செய்வினை மூலமா நம்மளுடைய உருவங்கிக்கும் தன்மை, அதாவது எண்ணங்களில் ஓட்டம் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த பிளாக் மேஜிக்கு செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், இதெல்லாம் செய்யறதுக்கு அளவுக்கு சக்தி வாய்ந்த நபர்கள் இப்போ இல்லை. அதுவும் ஒரு அறிவியல் தான். ஆனால் அந்த அந்த அளவுக்கு தவம் செய்து சாதனைகள் செய்து அதெல்லாம் செய்கிற அளவுக்கு இப்போ ஆளுங்க இல்லை. அதனால் 99% 100% நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இந்த ஏவல், பில்லி, சூனியம் செய்முறை இவை எல்லாமே இப்போ செய்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க, நீங்கள் பயந்துட்டுருக்கிறது மட்டும்தான் அந்த ஏவல், பில்லி, சூனியத்துக்கான சக்தி. செஞ்சிட்டாங்களோ செஞ்சிட்டாங்களோன்னு பயந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அதுதான் உங்களுக்கு துக்கமே தவிர, நேரடியாக உங்களுடைய மனதையோ உங்களுக்குள்ள உங்கள் இன்னர் ஸ்பேஸில் நுழைஞ்சி உங்களை நிலைதடுமாற செய்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த நபர்கள் இந்த காலத்தில் இல்லை. அந்த மாதிரி சக்தி யாருக்காவது வர ஆரம்பிச்சுன்னா தானாகவே அவர்களுக்கு புத்தியும் வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவார்கள். நல்லா தெரிஞ்சுங்க, மிகப்பெரிய சக்தி வரும் பொழுது மிகப்பெரிய புத்தியும் வரும். இரண்டும் ஒன்றா சேர்ந்து தான் வரும், சக்தி மாத்திரம் வராது. அப்போ இயற்கையாகவே இந்த சிறு சிறு மனிதர்களை அழிக்கின்ற வேலைகளில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுடைய சக்தி அவர்கள் சொல்லுகின்ற நல்ல கருத்துக்களை பரப்புவதற்கு போகும். ஒருவேளை அவங்களை யாராவது தேவையில்லாமல் தாக்கினா அவர்களை அழிப்பதற்கு தானாகவே அந்த சக்தி செயல்படும். இவர்கள் சபிக்காவிட்டாலும் அவர்களுடைய தாக்குபவர்களுடைய தவறான செயலினால் அந்த கர்மம் அவர்களுக்கு சென்று சேரும், அவ்வளோதானே தவிர, மற்றபடி குறிப்பாக ஒருவரை அழிக்க வேண்டும் என்று செயல்படுகின்ற அளவிற்கான சக்தி மட்டும் பெற்ற புத்தி இல்லாத மனிதர்கள் இந்த காலத்தில் இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த பேய் பிசாசுகளும் கூட, பேய் பிசாசுகள் ஆக்சுவலாக உங்களை விட சக்தி குறைந்தவை. நீங்கள் அதை பார்த்து பயப்படுவதனால்தான் அது சக்தி அதிகமாக இருப்பது போல ஒரு தோற்றமும் மாயையும் ஏற்படுகிறது. உங்களுக்கு 7 சரீரம் இருக்கு, பேய் பிசாசுகளுக்கு 3 சரீரம் தான் உண்டு. உங்களுக்கு ஸ்தூல, பிராண, சூக்ஷ்ம, காரண, ஆன்ம அப்படின்னு 7 சரீரம் உண்டு. ஆனால் பேய் பிசாசுகளுக்கு 7 சரீரம் கிடையாது, 3 சரீரம் தான். காரண சரீரமும் ஆன்ம சரீரமும் நிர்வாண சரீரமும் தான் உண்டு. அதனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக பேய் பிசாசுகளை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, அவைகள் தான் உங்களை பார்த்து பயப்படணும். நல்லது. அடுத்தது, சாமானிய மனுஷனாகிய நான் எத்தனையோ கேள்விகள் கேட்டிருக்கிறேன், அந்த கேள்விகளுக்கு கிடைச்ச பதிலில் நான் அதை வச்சு வாழலை. அதனால் இன்னைக்கு தவறு இருந்தால் மன்னிக்கணும். நித்யானந்த சுவாமி முத முதல்ல சத்குருவை பார்த்து எந்த மாதிரி ஒரு ஞான கேள்விக்கு கேட்டிருப்பீங்க, அந்த கேள்வி என் வாழ்க்கையிலே ஒரு கேள்வியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்கள் அருளாக வந்து சேரணும்னு என்னோடய கேள்வி. நல்லது. முதல்ல நீங்கள் உட்காருங்க, நீங்கள் சொன்னீங்க அந்த நம்பிக்கை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலான நேரத்தில் நாம் செயல்பட விரும்பாத சோம்பேறித்தனத்தை தான் உங்களை நம்பி வந்துட்டேன், நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற போலித்தனமான நம்பிக்கையாக நாம் யூஸ் பண்ணுறோம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா அப்போ சொல்லுகிற சத்தியங்களை வாழுங்கள், அதுதான் நம்பிக்கை. சொல்கின்ற சத்தியங்களை வாழ்வதற்கு உங்களை தூண்டும் உணர்வு நம்பிக்கை, சத்தியங்களை வாழாமல் தப்பிப்பதற்கான சோம்பேறித்தனத்திற்கு நீங்கள் சூட்டிக்கொள்ளும் பெயர் நம்பிக்கை உதவாது. பெரும்பாலான நேரத்தில் நாம் பொறுப்பெடுக்க விரும்பாததனால்
பொறுப்பை மற்றவர்கள் மீது சாற்றி விடுவதற்காக நாம யூஸ் பண்ற எஸ்கேப் ரூட்டுக்கு பேரு நம்பிக்கை. அந்த மாதிரி யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களை இந்த கருத்துக்களை வாழ வைப்பதற்கான உற்சாகத்தை அளிக்குமானால் அந்த உத்வேகத்தை இன்ஸ்பிரேஷனை உங்களுக்குள்ள உருவாக்குமானால் அப்போ உங்களுடைய நம்பிக்கை வரவேற்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது, விரும்பத்தக்கது, கொண்டாடத்தக்கது. பரமஹம்ச நித்யானந்த குருவே சரணம். கேள்வி கேட்குறதுக்கு மன்னிக்கணும், இன்றைய செஷனில் குண்டலினி யோகத்தை பற்றி முழு விளக்கமாக மாதாஜி சொன்னாங்க. அதில் மணிப்பூரகத்தில் அந்த யோகம் வெளிப்பட்டால் சர்க்கரை வியாதி குணமடையும், மற்ற உடல் உபாதைகள் குணமடையும், வயிற்று பிரச்சனைன்னு. அப்படி சர்க்கரை வியாதி குறைந்துச்சுன்னா அவங்க மறுபடியும் இந்த யோகத்தை செஞ்சிகிட்டு இருக்கணுமா இல்லை நிறுத்திடலாமா? முதல் விஷயங்கய்யா, இந்த யோகத்தின் மூலம் கிரியை மூலமாக ஒரு வியாதி குணமாயிடுச்சுன்னா அது திரும்ப வரவே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றி அந்த அதே யோகாவை அதே கிரியாவை தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மணிப்பூரக சுத்தி கிரியை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேபி ஒரு 10-15 நாளில் சுகர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுது. நாங்கள் ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் மூலமாகவும் அட்லீஸ்ட் ஒரு 40 ரிசர்ச் பண்ணியிருக்கோம் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸில். அப்படி கண்ட்ரோல்டு கண்டிஷன்னா என்னென்னா, மருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் வெறும் இந்த கிரியையின் மூலமாக மட்டும் சர்க்கரையின் அளவை தொடர்ந்து மானிட்டர் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஆராய்ச்சிகள் எல்லாத்து முடிவிலையும் இந்த கிரியை 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளாகவே சுகரை நார்மல் ஆக்கிடுதுன்னு நாங்கள் தெளிவாக ரொம்ப மருத்துவ ரீதியாகவும் ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணியிருக்கோம், கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை 15 நாள் பண்ணி சுகர் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கிரியையே தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது தவிர மற்ற உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்கான அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரியையை எடுத்து உங்கள் பாகமாக மாற்றிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கோங்க. ஏதாவது ஒரு ஆன்மீக சாதனையாவது தொடர்ந்து செய்யுங்கள். இப்போ ஏதாவது ஒரு வியாதி இருந்தால் அதுக்காக செய்கிற கிரியையை வியாதி சரியானவுடனே விட்டுருங்க. ஆனால் எல்லா யோகம் கிரியையும் விட்டுறாதீங்க. ஏதாவது ஒன்றத்தை எடுத்து உங்கள் ஆன்ம வளர்ச்சிக்காக, உங்களுடைய முழுமையான ஞான நிறைவுக்காக ஏதாவது ஒரு கிரியையை எடுத்து அதை உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய உதவி செய்யும். சுவாமிகளுக்கு வணக்கம். நான் இன்றுதான் முதல் வகுப்பில் தங்கள் இது வந்திருக்கிறேன். அத்வைத குரு ஆதிசங்கருடைய 6 சமயங்களை பற்றி சுருக்கமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, ஆதிசங்கரருடைய 6 சமயத்தை சுருக்கமாக சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. நம்முடைய வைதீக பாரம்பரியம் பல அறிவியல் ஆராய்ச்சிகள், நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா, நம்முடைய ஹோல் ஹிஸ்ட்ரியையும், நம்முடைய ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா, ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க, ஆனால் நம்ம எல்லாமே ஒன்று தான். யாரும் எங்கேருந்தும் இந்த கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளெல்லாம் வரல, இங்கேருந்து தான் ஆக்சுவலாக உலகம் முழுக்க மக்கள் போயிருக்காங்க. நாம் இங்கேருந்து தான் சிவிலைசேஷன் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கே தவிர வேறு எங்கேருந்தும் யாரும் இங்கே வந்துடலை. அதனால தான் நான் புது வார்த்தை யூஸ் பண்ணுறேன், வைதீகம்ன்ற புது வார்த்தைன்னு சொல்ல முடியாது, பாரம்பரியமான வார்த்தை. இந்த எல்லாத்துக்கும் மூலமானது ஆதியானது. ஆழ்ந்து இந்த உண்மையை கேளுங்க. இந்த வைதீகத்தில் 6 தெய்வங்களுடைய வழிபாடுகள் மிகப்பெரிய சாத்திரங்களாக, தோத்திரங்களாக, மிகப்பெரிய நூல்கள் வடிவாகவும், ரிஷிகளின் மூலமாகவும் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தது. இந்த 6 மார்க்கத்தில் எந்த ஒரு பாதையை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு சாதாரண தலைவலி இருந்தாலும் சரி பண்ண முடியும், ஜீவன் முக்தியையும் கொடுக்க முடியும். அதாவது A to Z ன்னு சொல்கிற
ஆதி முதல் அந்தம் வரை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்குவதற்கு இந்த ஆறு பாரம்பரியங்கள் ஏதாவது ஒரு பாரம்பரியத்தாலேயே முடியும். உண்மையாக இந்த ஒரு ஒரு பாரம்பரியம் ஒரு ஒரு மதத்திற்கு சமம். அவ்வளவு ரிச்சான இந்த ஆறு பாரம்பரியங்களையும் ஒன்றாக அதனுடைய ஆறு பாரம்பரியங்களின் மூலக்கருத்துக்களையும் தொகுத்து ஆதிசங்கரர் ஒரு மிகப்பெரிய பணி செய்து வைத்தார். அதுதான் இந்த ஷண்மதம்னு சொல்கிறது. விநாயகரை பரம்பொருளின் வடிவாக வழிபாடு செய்தல், முருகனை பரம்பொருளின் வடிவாக வழிபாடு செய்தல், தேவியை அன்னை வழிபாடு, அடுத்து சிவ வழிபாடு, அடுத்து விஷ்ணு வழிபாடு, அடுத்தது சௌரம் என்கின்ற சூரியன் மற்றும் நவக்கிரகங்கள் அவைகளை வழிபடுவது. இந்த ஆறு முறைகளையும் வகுத்து நம்முடைய இப்போ நாம் இந்து மதமாக கடைபிடித்து கொண்டிருக்கிற மொத்த இந்து மதத்தையும் வகுத்து வைத்தார் ஆதிசங்கரர். இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல முடியும்.